மாவட்டங்களில் சுருக்கமணி வலையை பயன்படுத்த அனுமதிக்க கோரி ஒரு பிரிவும் அனுமதிக்க கூடாது என மற்றொரு பிரிவும் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். சுருக்கமணி வலையை பயன்படுத்தி மீன்பிடிக்க அனுமதிக்க கோரி மயிலாடுதுறை மாவட்டம் திருமுல்லை வாசல் பூம்புகார் சந்திரபாடி உள்ளிட்ட கிராமங்களில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள நடக்கும் திரைக்கு பின்னால ரெண்டு கைத்துல பொம்மையை ஆட்டுவாங்க
அந்த கயிறு இப்படிலாம் ஆடுமோ அதற்கு ஏற்றார் போல் திரைக்கு முன்னால் பொம்மை ஆடும். அதுபோல யாரோ எங்க இருந்து ரெண்டு பேரும் உங்களை கயிறால் ஆடுவீங்க, அதற்கு அசைகிற பொம்மை போல் ஆடுகின்ற எங்களை எதிர்க்கிற கிராமங்களை பார்த்து நாங்கள் கண்டன உரையை பதிவு செய்கிறோம். முதல்ல உங்களை சுய பரிசோதனை செஞ்சுக்கோ, யாரோ ஆட ஆட்டத்துக்கு நீங்கள் ஆடாதீங்க. பூம்புகார் இதனால் வரை ஏன் இந்த சட்டங்களை கையில் எடுக்கல? பூம்புகாருக்கு தெரியாம ஒண்ணும் இல்ல, கையாளாம ஒண்ணும் இல்ல. பூம்புகார் எப்பொழுதுமே சுருக்கோலையை ஒரு கண்ணாகவும் இன்ற மீனவ சமுதாயத்தை இன்னொரு கண்ணாகவும் பார்க்கும். நம்ம தொழில் அழிந்து வீழ்ந்தாலும் மீனவன் வாழ வேண்டும் என்றுதான் இத்தனை நாளா நாங்கள் அதை கையில் எடுக்காமல் அமைதியாற்றிக் கொண்டிருக்கிறோம். நீங்கள் அதை எங்கள் இயலாமை என்று நினைத்துக் கொள்ள கூடாது. எந்த கொம்பாரி கொம்பம் வந்தாலும் சரி, பூம்புகார் என்ற இரும்பு கோட்டையில இருந்து ஒரு செங்கல கூட அசைச்சு பார்க்க முடியாது. இது எல்லா கிராமமும் ஞாபகம் வச்சுக்கணும். நாங்க அமைதியா இருக்கிறோம்னா மீனவனுக்கு எவனுக்கு எங்க வலிச்சாலும் முதல்ல பூம்புகார் மீனவனுக்கு துடிக்கும். செய்து ஓரளவிற்கு அதில் கிடைக்கும் வருமானத்தை கொண்டு நாங்களும் நல்லபடியா வாழ்ந்து எங்க சுருக்குவலை தொழில நம்பி வந்த மற்றவங்களையும் நல்லா வாழ வச்சு அழகு பார்த்தோம். யாருக்கண்டு பட்டுச்சோ தெரியல, 2 வருடங்களாய் சுருக்குவலை தொழிலை நம்பி வாழும் அனைத்து கிராமங்களை சேர்ந்தவர்களும் கூண்டுக்குள் அடைக்கப்பட்ட பறவைகளாலும். காரணம் சில குள்ளநரி செயல் செய்யும் கூட்டங்களின் சூழ்ச்சியால் இன்றைக்கு என் ரத்தத்தின் ரத்தங்கள், என் உடல் பிறப்புகள், என் உடல் பிறவா சகோதரர்கள், சகோதரிகள் என அனைவரும் கண்ணீரில் மூழ்கிவிட்டோம், கடல் சுமையில் மூழ்கிவிட்டோம். இருந்தாலும் எங்கள் சுருக்குவலை தொழிலுக்கு ஒரு முடிவு கிடைக்கும்.